நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம் உள்ளத்துல அந்த வேதனையினுடைய தவிப்பு அந்த அங்கலாய்ப்பு கர்த்தர் சொல்றாரு அது எங்க வந்துச்சுன்னா என் சமூகத்துக்கே வந்துச்சுன்றாரு அப்ப நான் சொல்றேன் எங்கெல்லாம் நீங்க உடைக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்துல நீங்க இருக்கும் பொழுது நீங்க அந்த இடத்துல தான் இருப்பீங்க ஆனா தேவ சமூகம் நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வந்துருது ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebamtv. யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 13 வசனம் 14 வசனம் சொல்லுகிறது எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் எப்படி இருக்கு பாருங்க வேலை செய்கிறது ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆனால் நம்ம வேலை செய்கிறதையே கொடுமையாக்கப்படுகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் இங்கே மக்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அந்த வேலை அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது 14 வசனம் சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையானாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையானாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் வேலை பாருங்க கஷ்டமாயி எப்படி ஆயிடுச்சுன்னா ஜீவனே கசப்பாயிருச்சான் ஜீவனே கசப்பாயிருச்சுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா வாழ்கிறத விட சாகிறதே மேலே அப்படி ஆயிடுச்சு அவங்களுடைய வேலை நம்ம இந்த உலகத்தில் கடமைகள் உத்தரவாதங்கள் வேலைகள் எல்லாமே நமக்கு இருக்கு பாருங்க ஆனால் இந்த உலக சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை கஷ்டப்படுத்துது நம்மளை ரொம்ப சிரமம் உள்ளவர்களாய் மாற்றி விடுகிறது இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன் வாழ்க்கையே கசந்து போன மாதிரி சில சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்திருக்குமே ஆனால் ஒரு சில கடினமான வேலைகள் ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க டாலரேட் பண்ண முடியல சகிக்க முடியல சில போராட்டங்கள் ரொம்ப என்னை வேதனைப்படுத்துது எப்படி எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுடைய ஜீவன் கசப்பாகக்கூடிய அளவுக்கு அவர்களை பாதித்தார்களோ அதுபோல் சில விஷயங்கள் நம்மை பாதித்து கொண்டே இருக்கலாம் வீட்டில் நடக்கிற சில சம்பவங்கள் கணவன் மனைவி உறவில் வரக்கூடிய சில சச்சரவுகள் புரிதல்கள் மனக்கசப்புகள் பிள்ளைகள் மூலம் சொந்தங்கள் மூலம் பந்தங்கள் மூலம் அறிந்தவர்கள் மூலம் தெரிந்தவர்கள் மூலம் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய நிம்மதியை இழக்க செய்யலாம் வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து பாதித்து அங்கலாய்க்க வைக்கலாம் இப்போ இஸ்ரவேல் மக்களுடைய அந்த அவங்க லைஃப் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு கசப்பு லைஃபே கசந்து போச்சு என்னடா இது வாழ்க்கை சே அப்படின்ற கூடிய அளவுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு பாருங்கள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே கஷ்டப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் உடன்படிக்கையின் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது சில பாடுகளோ உபத்திரவங்களோ வியாகுலங்களோ உங்கள் வாழ்வில் வருமே ஆனால் அந்த பாடுகளை படும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெருமூச்சு வரும் என்ன வரும் ஒரு பெருமூச்சு அது வார்த்தையில கூட வராது ஆனால் மனசுல ஒரு கொதிப்பு இருக்கும் உள்ளத்துல ஒரு தவிப்பு இருக்கும் என்னடாது வாழ்க்கை இவ்வளவு கசந்து போச்சேன்னு இவங்க பாருங்க அப்படிதான் இருக்காங்களாம் அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30:7 வேதம் சொல்லுகிறது யாத்ராகமும் 3:7 கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து பாருங்க இவங்க படுற அந்த வேதனை அந்த வலி அந்த ஆகனி அந்த துயரம் அந்த கொடுமை அதை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை பார்க்கவே பார்த்து நான் சொல்லுகிறேன் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த மோசமான சந்திப்புகளாக இருக்கலாம் கொடுமையான ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் அது யார் பார்க்குறாங்களோ இல்லையோ
நம்ம பெற்றெடுத்த தாய் பார்க்குறாங்களோ, தகப்பன் பார்க்குறாங்களோ, கட்டின புருஷன் பார்க்குறாரோ, மனைவி பார்க்குறாங்களோ, பிள்ளைகள் பார்க்குறாங்களோ, இந்த உலகத்தில் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உறவுகள் பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் அறியாத தேவன் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் படுற அந்த கஷ்டங்களை, அந்த சிரமங்களை, அந்த வேதனைகளை, அந்த வேலையின் நிமித்தமாய் நீங்கள் படக்கூடிய அந்த உபாதைகளை தேவன் பார்க்கிறார். கர்த்தர் சொல்றார் பாருங்க, பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவங்க அவங்க வாய் திறந்து கூப்பிட கூப்பிடல, பெருமூச்சு விடுறாங்க, வாழ்க்கை கசப்பாயிருச்சு, ஜீவன் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் அதை கேட்கிறாரு. நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் சத்தம் போட்டு சொல்கிறதையும் அவர் கேட்பார். வாயிலிருந்து சத்தம் வராது, ஆனால் உள்ளம் கத்தும், இதயம் கத்தும். அதையும் கர்த்தர் கேட்குறவராக இருக்கிறார் பாருங்கள், அதையும் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள், 8வது வசனம், அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் களத்தில் இறங்கி நமக்காக வேலை பார்க்கிறவர். நம்ம நல்லா வேலை செய்யணும்னு அவர் இறங்கி நமக்காக வேலை செய்கிறாரு. நம்ம நல்லா வாழணும்னு அவர் இறங்கி வேலை செய்கிறாரு. நம்ம ஆரோக்கியம் அடையணும், விடுதலை அடையணும், சுகம் பெறணும், வளம் பெறணும், நலம் பெறணும்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வேலை பார்க்கிறாரு பாருங்க. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இஸ்ரவேல் மக்கள் எங்கே கூப்பிட்டாங்க? அவங்க வந்து நம்மளை மாதிரி அடுக்கு மொழியில், பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்திலே சமூகத்தில் வருகிறோம் அப்படிலாம் அவங்க ஜெபம் பண்ணல, கூப்பிடல. உள்ளத்தில் ஒரு பெருமூச்சு, உள்ளத்தில் அந்த வேதனையினுடைய தவிப்பு, அந்த அங்கலாய்ப்பு. கர்த்தர் சொல்கிறாரு, அது எங்கே வந்துச்சுன்னா என் சமூகத்துக்கே வந்துச்சுன்றார். அப்போ நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் நீங்கள் உடைக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல தான் இருப்பீங்க, ஆனால் தேவ சமூகம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அது வந்துடுது. சொல்கிறாங்களே, சிக்கு ஒரு பாதிப்பா 108 அடிங்க, 108 அது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும். சில நேரத்தில் 108 வருதோ இல்லையோ, 100 வருதோ இல்லையோ, 103 வருதோ இல்லையோ, இல்லை இல்லை போலீஸ்க்கு ஒன்று போட்டிருக்காங்க, ஃபயர் இன்ஜினுக்கு ஒன்று போட்டிருக்காங்க, நீங்கள் நம்பர் அடித்தோன்னா அது வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் பெருமூச்சு விட்ட உடனே தேவ சமூகமே வருது. சமூகத்தில் வந்து எட்டினது. அப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் என்றைக்குமே கர்த்தரை நினைக்கிறத மறந்துடவே கூடாது பாருங்களேன். நீங்கள் கஷ்டத்தை நினைக்கிறதுக்கு கஷ்டம் வருது, கஷ்டம் சொல்லுது, என்ன நீ நினச்சிக்கினேரு, முள் வருது, உபத்திரம் வருது, என்ன நினச்சிக்கிட்டே இரு. நான் சொல்லிட்டோம், முள் வரட்டும், உபத்திரம் வரட்டும், சங்கடம் வரட்டும், ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நினைப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகம் எந்த முள் எந்த உபத்திரவம் எந்த கல் எந்த சிக்கல் இருக்குமோ அங்கே தேவ சமூகம் இறங்கி வந்து வேலை பார்க்கறதுக்காக, நமக்காக தேவ சமூகம் நாம் இருக்கும் நிலைக்கு வருகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ படுற படுற பாடுகள் எனக்கு தெரியும், நான் அதுலேருந்து விடுவிக்கிற ஒரு தேவன். மாத்துறாரு பாருங்க, ஸ்டோரியை மாத்துறாரு, கதையை மாத்துறாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்குதான் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வரும்பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். அங்கே வந்து ஒடுக்குனாங்க, இந்த உடன்படிக்கை மக்களை ஒடுக்குனாங்க. நான் சொல்கிறேன், மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை ஒடுக்குறாங்களா, உன்னை பாதிக்கிறாங்களா, பாதிக்கப்படுற ஒரு இடத்துல நீ இருக்கிறியா, கர்த்தர் உன்னை திரளாய் வர்த்திக்க பண்ணுகிற வாக்குகளை உன்மேல் வைத்திருக்கிறார். திரளாய் உன்னை பெருக செய்யக்கூடிய சத்தியங்களை அவர் வாக்காய் அளித்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ நான் வேதனையில் இருக்கிறது உண்மைதான்,
இப்போ நான் சங்கடத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் இது ஒரு சம்பவம். இந்த வலி வேதனை என்ற இந்த சம்பவம் சரித்திரமாய் மாறாது. சில பேர் என்ன நினச்சிடுறாங்கன்னா, இப்போ நான் படுற அந்த உபத்திரமும் ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. அந்த சம்பவம் தான் இனிமேல் என் வாழ்க்கையாக இருக்குமோ, இனிமேல் என் வாழ்க்கையே என் கதையே அவ்வளவுதான்றது போல் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பாருங்க, இன்சிடெண்ட்டை ஹிஸ்ட்ரியாக மாற்றக்கூடாது, சம்பவங்களை சரித்திரமாய் மாற்றக்கூடாது. தேவன் சம்பவங்களை மாற பண்ண வல்லவராய் இருக்கிறார். அப்ப உங்க சரித்திரம் என்ன? உங்க சரித்திரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சரித்திரம் ஒடுக்குதல் அல்ல, ஏன் சரித்திரம் காயப்படுவதல்ல, ஏன் சரித்திரம் என் வரலாறு மோசம் போவதல்ல, என் சரித்திரம் திரளாய் விருத்தி அடைவது, பெட்டரா வர்றது லைஃப்ல. உங்க சரித்திரத்தை தேவன் மாற்றுவார். நம்புங்க, நான் சொல்றேன், இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் கதையை கர்த்தர் மாற்றுவார், உன் சரித்திரத்தை தேவன் மாற்றுவார், உங்கள் வரலாறுகளை தேவன் மாற்றுவார். வாழ்வில் வருகிற எல்லா விதமான வருத்தத்தின் சங்கடத்தின் சம்பவங்களை தேவன் ஆசீர்வாத சரித்திரங்களை மாற பண்ணுவார். இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒடுக்குதல், யாத்ராமத்தில் வாசித்தோம், ஒடுக்குதல் நெருக்கப்படுகுதல் வாழ்க்கையை கசப்பாச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பெட்டர் ஆகிட்டாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வாழ்க்கையில், ஆனால் இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். எல்லாமே நல்லாயிட்டேன்னு சொல்ல முடியாது, 100% சூப்பர் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் முன்பு இருந்ததை விட இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். சொல்லுங்கள், சொல்லுங்கள், வாய் திறந்து நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ரொம்ப காயத்தில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்கிறேன். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். ரொம்ப டார்ச்சரில் இருந்தேன் மக்கள் மத்தியில், ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா இதோடு கதை முடிஞ்சிடாது. கர்த்தர் சொல்கிறார் என்னன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ஒடுக்கப்பட்டீங்க, ஜீவனே கசப்பாச்சு, அவ்வளோ மோசமான இடத்துல இருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் திரளாயிட்டீங்க, பெட்டராயிட்டீங்க, பெஸ்ட் ஆயிட்டீங்க. ஆனால் இதோட கர்த்தர் நிறுத்த மாட்டார். என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, 11வது வசனத்தில், நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும். இப்போ பெட்டராக தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் கர்த்தருக்கு அது பத்தலை. பரவாயில்லண்ணா, நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஆண்டவருக்கு அது பத்தலை. இப்போ நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ஆனால் ஆண்டவருக்கு பத்தலை, அவருக்கு ஆசை அடங்கலை. அவர் சொல்றாரு, இப்போ நீ நல்லா தான் இருக்கிற, ஆனால் நீ இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கீங்களோ, கொஞ்சம் நிம்மதியா இருக்கங்க பரவாயில்ல, பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க பரவாயில்ல, பரவாயில்ல, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கங்க, இன்னும் ஃபுல்லாக வரல, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க பரவாயில்ல, பரவாயில்ல, கொஞ்சம் சமாதானமாக இருக்குங்க, கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருக்குங்க, கொஞ்சம் வளன்கள் இருக்குங்க. கர்த்தர் சொல்கிற, இப்போ கொஞ்சமாக இருக்குல்ல, இது அப்படியே 1000 மடங்கு ஆகும். இது 1000 மடங்கு நிம்மதி, 1000 மடங்கு சமாதானம், 1000 மடங்கு சந்தோஷம், 1000 மடங்கு வளன். தேவன் அப்படி அவ்வளோ அழகாக மாத்துறாரு பாருங்க. உன்னுடைய எல்லா சஞ்சலங்கள் சரித்திரமாய் மாறாது, உன் சந்தோஷங்கள் தான் உன்னுடைய சரித்திரமாய் மாறும், உன் வருத்தங்கள் அது சரித்திரமாய் மாறாது, உன் வருத்தங்கள் வரலாறாய் மாறாது, உன்னுடைய நல்வாழ்வு தான் உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்வுக்குரிய வரலாறுகளாய் மாறும். ஏன்னா உன் சரித்திரத்தை மனுஷன் எழுதல, உன் சரித்திரத்தை பிசாசி எழுதல, உன் சரித்திரத்தை எதிரி எழுதல, உன் சரித்திரத்தை உன்னை அழைத்த தேவன் எழுதுகிறார். உன் அழைச்சி ஆண்டவர் சரித்திரத்தை எழுதுகிறார், உங்கள் வரலாறுகளை அவர் எழுதுகிறார். நம்புங்க, நம்புங்க. ஐயோ, ரொம்ப கூட இருக்கிறவங்களால இவ்வளவு டார்ச்சர் இருக்கு, இவ்வளவு சங்கடப்படுத்துறாங்களே, பயந்துடவே பயந்துடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை அவங்க கையில கொடுக்கல, எந்த மனுஷங்கிட்டையும் ஆண்டவர் கொடுக்கல. நீங்க பயப்படவே பயந்துடாதீங்க. கம்பெனியில் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, குடும்பத்தில் இப்படி ப்ராப்ளம் இருக்கு, ஸ்ட்ரீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, யாரை கண்டும் பயந்துடும் பயந்துடாதீங்க, சங்கடம் அடைஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் சரித்திரத்தை, உங்கள் வரலாறுகளை உங்கள் மேலே உசிரியை வச்சிருக்காரு பார்த்தீங்களா, உசிரியை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தான் எழுதுறாரு. ஆகவேதான் எரேமியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு நினைவை வச்சிருக்காராம். அது தீர்க்கதரிசி சொல்றாரு, அது எனக்கு தெரியும். அது என்ன நினைவுகள்னா, அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வாழ்க்கை பாருங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டே வருது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு.